கரூர் மாவட்டத்தில் திடீர் திடீரென ஏற்பட்டுள்ள பள்ளம் காரணமாக பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பாதாளச்சாக்கடை பணிக்காக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் குழிகள் தோண்டப்பட்டன. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தோண்டப்பட்ட இக்குழிகள் பணிகள் நிறைவடைந்த பின்னும் மூடப்படாமலே இருக்கின்றன. சில இடங்களில் குழிகள் மூடப்பட்டாலும் அவை சரியாக மூடப்படாத காரணத்தினால் ஆங்காங்கே குழிகள் ஏற்பட்டன. இந்நிலையில் நேற்று மாலை திடீரென சில மணி நேரத்திற்கு லேசான மழை பெய்தது. அப்போது கரூர் அண்ணாவடிவு அருகில் திடீரென்ற அகல பாதாள வடிவில் பெரும் குழி ஒன்று உருவானது. ஏற்கனவே கடந்த 2015 வருடம் மற்றும் 2017 ஆண்டு இதே போன்ற குழிகள் உருவான நிலையில் பல லோடு லாரிகள் மூலம் மண்களை கொண்டு அக்குழிகளை மாநகராட்சி நிர்வாகம் அடைத்தது. ஆனாலும் தொடர்ந்து குழிகள் உருவாகி கொண்டே வந்தன. இதனால் பொதுமக்கள் கடும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இப்பள்ளத்தில் விழுந்தால் மரணம் நிச்சயம் என்பதுதான் மக்களின் ஒரே அச்சமாக இருக்கின்றது. இது தொடர்பாக நகராட்சிக்குட்பட்ட அதிகாரிகளை பொதுமக்கள் பலமுறை நேரில் சென்று முறையிட்டும் நகராட்சி நிர்வாகத்தினர் இதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்றே கூறப்படுகிறது. இதனால் தொடர்ந்து ஆங்காங்கே குழிகள் ஏற்படுகிறது. நகராட்சி 2 வருஷமா இந்த ரோட்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபமாக தான் முடிச்சாங்க. ஆனால் வந்து இந்த சரி வர போடாததுனால இந்த குழி விழுந்து இப்போ இவ்வளோ தூரம் குழி ஆயிடுச்சு. இந்த நகராட்சி வந்து எடுத்து செய்ய சரியாக செய்யலை. இப்போ 1 வாரமாக மழை பெஞ்சதுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் அதிக மழை பெஞ்சிருந்தால் ரோடு என்ன நிலைமை ஆயிருக்குமோ என்னன்னு தெரியல.